மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத்தமிழ் இயல் ஆறு இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் பாவகை ஆசிரியப்பா. குழல் வழி நின்றது யாழே, யாழ் வழி தண்ணுமே நின்றது தகவே தண்ணுமை, பின்வழி நின்றது முழவே முழவோடு கூடி நின்று இசைத்தது அமந்திரிகை அமந்திரிகை அமந்தேரிகை. குழல் வழி நின்றது யாழே, யாழ் வழி தண்ணுமே நின்றது தகவே தண்ணுமே, பின்வழி நின்றது முழவே முழவோடு கூடி நின்று இசைத்தது அமந்திரிகை அமந்திரிகை அமந்திரிகை. இனிது யாழ் இனிது என்பதாம் மக்கள் என்று திருக்குறளை படித்த காலம் தொட்டே யாழ் என்ற பண்டைய தமிழர் இசைக்கருவி குறித்து நமக்குள் ஒரு ஆர்வம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. குழல் நிலைத்ததை போல யாழோ நிலைத்து நீடிக்காமல் ஏன் அற்றொழிந்து போனது? யாழ் மீட்டப்படுவதை எங்குமே இன்று வரை யாரும் பார்த்ததில்லை, கேட்டதில்லை. சங்க காலத்திற்கு முன்பிருந்த தமிழர் மரபில் யாழ் வாசிப்பவன் ஆண் பெண் முறையே பாணன் பாடினி என்ற காரணப் பெயர் மட்டும் அறிந்ததுண்டு. யாழ் தொல்காப்பியம் தோன்றுவதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்னரே யாழ் உருவாயிற்று. 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஹரப்பா நகரத்தில் யாழோ காணப்படுகிறது. 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ், 17 நரம்புகளை கொண்டது மகரையாழ், 16 நரம்புகளை கொண்டது சகோடையாழ், 7 நரம்புகளை கொண்டது செங்கோட்டி யாழ். யாழ் என்பது பண்டைய கால இசைக்கருவிகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. யாழ் என்பதற்கு நரம்புகளால் ஆக்கப்பட்டது அல்லது கட்டப்பட்டது என்பது பொருள். பொதுவாக இசையை தோற்றுவிக்கும் கருவிகளை தோற்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, மிடறு கருவி என்று வகைப்படுத்துவார். இதில் நரம்பு கருவியாகிய யாழே தமிழர் வாசித்த முதல் இசைக்கருவியாகும். நரம்பு கருவிகளின் வளர்ச்சிக்கு காரணமாக ஆதிக்கருவியோ முற்றிலும் மறைந்து அதன் வழி வந்த வீணையோ இன்று நரம்பிசை கருவிகளின் முதன்மை இடம் வகிக்கிறது. யாழ் மீட்டுதல் என்பது ஒரு பெரிய கலையா என்றால் இல்லை. ஆனால் யாழ் மீட்டி ஒரு உயிரை பறிப்பது, உடலையோ பொத்தல் பொத்தலாக கிழிப்பது என்றால் அது ஒரு பெரிய கலைதானே. சாதாரணமாக யாழோ இசைக்காக உருவாக்கப்பட்டதுதான். முதல் யாழ் வில் யாழ் என்று கூறுகிறார்கள். இங்கு யாழ் பற்றி மறைக்கப்பட்ட விடயங்களை பற்றிதான் நாம் இன்று காணப்போகிறோம். யாழ் வைத்து போர் செய்யும் புத்தி ஒன்று உள்ளது. அதாவது படை கொண்டு வருபவரை தடுத்து நிறுத்தி யாழ் மீட்டி அவர்களுடைய உடல் நரம்புகளை வெட்டி விடுதல். காலாட்படையை தாக்க வெள்யாழ், யானைகளை மட்டும் தாக்க மகரையாள், குதிரையை மட்டும் தாக்க சகோடையாள், செங்கோட்டையாள், படை வீரர்களுடன் சேர்ந்து தாக்க பேரியாள். இது எல்லாம் இசையில் பயன்பட்டது. ஆனால் போரில் பயன்படுத்தும் முறையே வேறு. யாழ் மீட்டுதல் போர் முறையில் மீட்டலில் தெருட்டல் உருட்டல் வகையில் அதிகப்படியான மீட்டுவதை குறிக்கிறது. இந்த யாழ் குறிப்பிட்ட சில பொருட்களை கொண்டு தயாரித்தால் மட்டுமே இது போன்ற முறைக்கு வேலை செய்யும் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இவை அனைத்தும் இயற்கையாக உள்ள மரங்கள் விலங்குகளிடம் இருந்துதான் மூலப்பொருட்கள் எடுப்பது என்பது யாழ் இசை நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படி தயாரித்த யாழை வைத்துதான் போரில் வெற்றி பெற்றனர். இந்த கலையை நம்மிடம் இருந்து கற்று சீனர்களோ போரில் பயன்படுத்தி வந்தனர். ஒரு சீன படத்தில் இந்த கலையை காட்டியிருப்பார்கள். யாழ் போன்ற சீன கருவியை மீட்டி எதிராளிகளின் உயிர் நரம்புகளை அறுத்துள்ளார்கள். இது பண்டைய சீன போர்க்கலையில் நாம் மறந்த கலை.
அதனையே நாங்கள் காட்டியுள்ளோம் என்றனர். உண்மையில் அவர்கள் மறந்த கலை அல்ல, நாம் இழந்த போர்க்கலைதான் இது. இந்த யாழ் போன்ற சீன கருவிதான் மகர யாழ், செங்கோட்டை யாழ் வகையை சார்ந்தது. இந்த யாழில் இருந்துதான் வீணையோ உருவாக்கப்பட்டது. இது யாழ் இருக்கும் பொழுதே உருவாக்கப்பட்டது. இது வந்ததால் தான் யாழோ மறைந்தது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இது போன்று யாழ் இப்பொழுது தயாரிக்க சில மூலப்பொருட்களே இல்லை என்றும் ஆய்வு சொல்கிறது. யாழ் மீட்டி மீன் பிடித்தல், இறை வழிபாடு செய்தல் என்று பல வகையில் யாழ்கள் பயன் தந்துள்ளது. எது எப்படியோ இந்த யாழ் மீட்டி போர்க்களை அழிந்தது, மறைந்தது என்பதுதான் வருத்தம். தமிழனின் போர்க்களையோ மிகவும் வலிமை வாய்ந்தது என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. சிலப்பதிகாரத்தில் மதங்கம் என்று சொல்லப்பட்டது. இந்த மதங்கத்தில் இருந்து பிறந்ததுதான் மிருதங்கம். அதற்கு அடுத்து வந்ததுதான் இந்த தபலா. இப்படி ஒவ்வொரு இசைக்கருவியும் இந்த மதங்கம் என்ற மத்தளத்திலிருந்து அதனுடைய நீட்சியாக வந்ததுதான் இந்த இசைக்கருவிகள். இப்பொழுது மத்தளம் உங்களுக்காக. இது மத்தளம். இது மத்தளம் என்பது சிலப்பதிகாரத்தில் தொல்காப்பியத்தில் இந்த மண்ணிசை கருவிகளுக்கென்றே அடவுகளும் இருக்கிறது, ஆட்ட அடவுகளும் இருக்கிறது. அதற்கான இலக்கணம், இலக்கிய குறிப்புகள் அத்தனையுமே தொல்காப்பியத்திலும் நம்ம சிலப்பதிகாரத்திலும் இருக்கிறது. இதிலிருந்து தோன்றியது, அதற்கடுத்து வந்தது மிருதங்கம். வட்டத்தட்டின் மீதும் மூடப்பட்ட தோலின் கனமும் வெவ்வேறு அளவில் இருப்பதால் இது வெவ்வேறு ஒலியையும் எழுப்பும். அதாவது ஐந்து முகங்களும் ஐந்து விதமான ஓசையை எழுப்பும்.
இதை சிவன் தாண்டவம் ஆடும்போது நந்திகேசுரர் வாசிப்பார். இது அதிக கனமான கருவியாக இருக்கும். ஆகையால் மரச்சட்டத்தின் மீது அதை வைத்து சட்டத்தின் கீழ் சக்கரங்களை பொருத்தி இருப்பார்கள். இதனால் இதை எங்கேயும் எளிதில் வண்டி போல உருட்டி சென்று விடலாம். சிவபெருமானுக்கு 5 முகங்கள் உண்டு. அவை 5 வகையான தொழில்களை புரிகின்றன என்று சைவ ஆகமங்கள் சொல்லும். இந்த 5 முக 5 தத்துவ விஷயங்களை விளக்குவதே பஞ்சமுக வாத்தியம் ஆகும். அதாவது சிவனுடைய பஞ்ச கிருதயங்களை 5 தொழில்களை ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் 5 செயல்களை விளக்க நடராஜ பெருமான் 5 வகை நடனங்களை ஆடினார். ஒவ்வொன்றிற்கும் வேறு வேறு ஒலிகள் தேவைப்பட்டதால் 5 முகங்களிலும் தோலின் மென்மையும் பருமையும் அதற்கேற்பபடி அமைக்கப்பட்டது. 5 முகங்களுக்கும் 4 திசைகளின் பெயர்களையும் நடுவில் உள்ள முகத்தை ஆகாய திசை என்றும் சொல்வார்கள். ஆக்கல் சதியோஜாதம் மேற்கு, காத்தல் வாமதேவம் வடக்கு, அழித்தல் அகோரம் தெற்கு, மறைத்தல் தற்புருஷம் கிழக்கு, அருளல் ஈசானம் வானம். சில பஞ்சமுக வாத்தியங்களில் பாம்பு, மலர்கள் போன்ற சித்திர வேலைப்பாடுகளும் இருந்துள்ளன.